Welcome to Angel TV and also welcome to Crossfire. Angel தொலைக்காட்சிக்கும் சிலுவையின் அக்னி நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்கிறோம். It's a great pleasure to minister the word of God with you. கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பிரசங்கிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். We're doing a series on the end times. கடைசி காலத்தை குறித்த தொடரை நாம் பார்க்கிறோம். Many Christian and non-believers are also asking about the end time. அநேக கிறிஸ்தவர்களும் அவிசுவாசிகளும் கடைசி காலத்தை பற்றி கேட்கிறார்கள். But the Bible clearly speak to us about the coming days. வருகிற நாட்களை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் பேசுகிறது. Many books are written. அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. Many seminars are conducted. அநேக கருத்தரங்குகள் நடக்கிறது. But in all these events, எல்லா சம்பவங்களும் we as believers we need to look forward for the second coming. இரண்டாவது வருகைக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். Even in Hollywood, ஹாலிவுட் படங்களிலும் you can see in advertisement, விளம்பரங்களில் பார்க்கிறோம். In billboards, விளம்பர பலகைகளில் they began to put pictures of the end of the age. கடைசி கால படத்தை சித்தரிக்கிறார்கள். Hollywood began to produce pictures about the end times. கடைசி காலத்தை குறித்து ஹாலிவுட் படம் எடுக்கிறார்கள். And this must tell us that the end time will come. இது சொல்லுகிறது கடைசி காலம் வரும் என்று. The Bible is only book in the world that give a precise event of the end times. உலகத்தில் வேதம் மாத்திரமே ஒரே ஒரு புத்தகம் கடைசி காலத்தை பற்றி சொல்லுகிறது. So we as believers we need to prepare our hearts for the second coming. விசுவாசிகளாய் இருக்கிற நாம் இரண்டாம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். There are many Christians who say in their heart, since the Lord is delaying his coming, I will live as I please. அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள், இயேசு வர தாமதமாகும், என் இஷ்டம் போல் நான் வாழ்வேன் என்று. So the most important thing is we need to be prepared for his coming. மிக முக்கியமான காரியம், அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். We don't have the attitude, since God is delaying, then we can do as we please. தேவன் தாமதிக்கிறார், என் இஷ்டம் போல் செய்வேன் என்று நாம் சொல்லக்கூடாது. There is found in Luke the 12th chapter verse 42 to 46. லூக்கா 12ஆம் அதிகாரம் 42-லிருந்து 46 வரை நாம் அதை பார்க்கிறோம். Where the servant said in his heart, வேலைக்காரன் தன் இருதயத்தில் சொல்லுகிறான், since my master is delaying his coming, I live as I please. என்னுடைய எஜமான் வர காலதாமதமாகும், இஷ்டம் போல் வாழ்வேன் என்று. Where apostle Peter say in his word that the Lord is not slack concerning his coming. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இறார் என்று. In the midst of events that unfold before our eyes, நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நடக்கிற சம்பவங்களின் நடுவில், we must remain prepared. நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். Walking in the peace of God in our hearts. நம்முடைய இருதயத்தில் தேவ சமாதானத்தோடு நடக்க வேண்டும். Another area that we need to prepare our hearts. நம்முடைய இருதயத்தில் ஆயத்தமாக வேண்டிய இன்னொரு பகுதி, that we must be found without spot and wrinkle. நாம் குற்றமற்றவர்களாய் இருக்க வேண்டும். A very classic story is found in Zechariah chapter 3 verse 1 to 3. சகரியா 3 அதிகாரத்தில் ஒரு அழகான சம்பவம் காணப்படுகிறது. Then he showed me Joshua the high priest standing before the angel of the Lord, Satan standing at the right hand to oppose him. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். The word of God says standing at the right hand to oppose him. சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says the Satan is an accuser of the brethren. வேதம் சொல்லுகிறது சாத்தான் சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் என்று. He is always accusing the believer. அவன் எப்பொழுதும் விசுவாசிகளை குற்றப்படுத்துகிறான். Putting condemnation in their hearts. அவர்கள் இருதயத்தில் ஆக்கினை கொண்டு வருகிறான். But yet the word of the Lord came. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. In verse 2, and the Lord said to Satan, the Lord rebuke you, Satan. The Lord has chosen Jerusalem, rebuke you. It is not a brand plucked from the fire. இரண்டாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், சாத்தானே உன்னை நான் கடிந்து கொள்ளுவேன், சாத்தானே எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொல்லப்படுகிறது. We thank the Lord today we have a God that rebukes the devil. பிசாசை கடிந்து கொள்ளுகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். We thank the Lord that God is greater than Satan. சாத்தானை விட கர்த்தர் பெரியவர், அதற்கு நன்றி சொல்லுவோம். Today we can lift our voice and lift our hearts and praise the Lord God for who is worthy to be praised. அவர் துதிக்கு பாத்திரர், ஆதலால் நம்முடைய சத்தத்தையும் இருதயத்தையும் உயர்த்தி அவரை துதிப்போம். Now in verse 3 the Bible say and Joshua was clothed with a filthy garment and standing before the angel. 3rd வசனம் சொல்கிறது, யோசுவா தூதனுக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரம் தரித்திருந்தான் என்று. Even though Joshua was standing before the angel of the Lord with a filthy garment, யோசுவா அழுக்கான வஸ்திரம் தரித்து தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தாலும், he did not remain in that state forever. அவன் அந்த நிலைமையில் கடைசி வரைக்கும் இருக்கவில்லை. Now if you are in this situation, நீங்கள் அந்த சூழ்நிலையில் இப்பொழுது இருந்தால், you do not need to remain in that situation.
நீங்கள் அதே சூழ்நிலையில் இருக்க வேண்டியதில்லை. Because in verse 4, then he answered and spoke to those who stand before him, saying, take away the filthy garment from him. ஏனென்றால் நான்காம் வசனம் சொல்கிறது, அவனிடத்தில் நின்று அழுக்கு வஸ்திரத்தை களைந்து போடுங்கள் என்று. We thank the Lord today, we have a God that is ready to take away our filthy garments. இன்றைக்கு நம்முடைய அழுக்கான வஸ்திரத்தை எடுத்து போடுகிற தேவன் நமக்கு உண்டு, அவரை ஸ்தோத்தரிப்போம். And the Bible says salvation comes from the Lord. வேதம் சொல்லுகிறது இரட்சிப்பு கர்த்தருடையது. In Isaiah chapter 61 verse 10. ஏசாயா 61 அதிகாரம் 10 வசனம் சொல்லுகிறது. I will greatly rejoice in the Lord, my soul shall be joyful in my God, for he has clothed me with garments of salvation, he has covered me with a robe of righteousness, as a bridegroom decks himself with ornaments, as a bride adores herself with her jewels. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா கலிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். We can be joyful in the Lord. நாம் கர்த்தருக்குள் மகிழ முடியும். So here Isaiah promises. இங்கே ஏசாயா வாக்கு பண்ணுகிறார். We can rejoice in God. நாம் கர்த்தருக்குள் மகிழ முடியும். Just as God began to promise us his beloved son. தேவர் வாக்கு பண்ணுகிறார் என் நேசகுமாரன் என்று. Whosoever believe in him will have everlasting life. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். Today as you put your faith in Jesus. இன்றைக்கு இயேசுவில் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்போது. Invite him into your heart. அவரை உன் இதயத்தில் வரவேற்கும்போது. He will remove every filthy garment in your life. உன் வாழ்க்கையில் இருக்க எல்லா அழுக்கு வஸ்திரத்தையும் அவர் களைந்து போடுவார். And clothe you with the garment of righteousness. நீதியின் வஸ்திரத்தை உனக்கு தருவார். The Bible say only Jesus Christ can save. வேதம் சொல்லுகிறது இயேசு மாத்திரமே உன்னை ரட்சிக்க முடியும். Your works cannot save you. உன் கிரியை உன்னை ரட்சிக்காது. No idols in the world can save you. விக்கிரகங்கள் உன்னை ரட்சிக்க முடியாது. No man can save you. எந்த மனிதனும் ரட்சிக்க முடியாது. Not even yourself. உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ள முடியாது. Only Jesus Christ can save you. இயேசு கிறிஸ்து மாத்திரமே ரட்சிக்க முடியும். And as you put your faith in the Lord. உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பேரில் வைக்கும்போது. He will clothe you with the garment of righteousness. அவர் நீதியின் வஸ்திரத்தை உனக்கு தரிப்பிப்பார். That is why we need to clothe ourselves with the garment of righteousness. அதனால் தான் நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். So when the Lord Jesus Christ comes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது. He will not see any spot or any wickedness in our life. எந்த குற்றத்தையும் எந்த அக்கிரமத்தையும் அவர் நம்மில் பார்க்க முடியாது. As we put on the garment of righteousness. நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும்போது. We must be careful and diligent to keep our garment without spot. நம்முடைய வஸ்திரம் கறைபடாமல் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். As Solomon began to write to us in Ecclesiastes chapter 9 verse 8. பிரசங்கி 9 அதிகாரம் 8 வசனத்தில் சாலமோன் சொல்கிறார். Let your garment always be white and let your head lack no oil. உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. Every day we need to search our hearts. ஒவ்வொரு நாளும் நம் இதயத்தை ஆராய வேண்டும். And check our spirit. நம் ஆவியை சோதிக்க வேண்டும். So that our garment will always be spotless. அப்பொழுது நம்முடைய வஸ்திரம் கறையில்லாமல் இருக்கும். What happen if our garment becomes spotted with works of flesh? நம்முடைய வஸ்திரம் மாம்சத்தின் கிரிகளினால் கறைப்பட்டு போனால் என்ன ஆகும்? Today do not be discouraged in your heart. இன்றைக்கு உங்கள் இதயத்தில் சோர்ந்து போக வேண்டாம். We run to the Lord. கர்த்தரிடத்தில் ஓடி வாருங்கள். We ask Jesus to forgive us. நம்மை மன்னிக்க இயேசு இருக்கிறார். As 1 John chapter 1 verse 9. 1 John 1:9 in body. If we confess our sin, he is faithful and just to forgive us our sin and to cleanse us from all unrighteousness. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். So today don't let the enemy accuse you. இன்றைக்கு சாத்தான் உங்களை குற்றப்படுத்த விடாதிருங்கள். Don't let the enemy condemn you. எதிரி உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்க விடாதிருங்கள். We got a great and wonderful savior who want to cleanse us from all unrighteousness. நம்முடைய எல்லா நீதியும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க ஒரு பெரிய இரட்சகர் நமக்குண்டு. When we talk about blamelessness. நாம் குற்றமற்றது என்று பார்க்கும்போது. What does blamelessness means? குற்றமற்ற வாழ்க்கை என்றால் என்ன? Blameless means to be unable to be charged with an error or fault. குற்றமற்ற வாழ்வு என்றால் பாவமாகிய அம்பு தாக்காமல் காக்கப்படுவது. In our personal conduct or work. நம்முடைய தனிப்பட்ட வேலையிலே. We see this in the life of Daniel.
இதை தானியேலின் வாழ்க்கையில் பார்க்கிறோம். Daniel was in exile in Babylon. தானியேல் பாபிலோனிலே உயர்ந்திருந்தான். Daniel chapter 6 verse 4. தானியேல் 6 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது. So the governors and the satraps sought to find some charge against Daniel concerning the kingdom, but they could not find no charge or fault because he was faithful, nor was there any error or fault found in him. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை. Here we see Daniel was in Babylon. இங்கே தானியேல் பாபிலோனிலே இருந்தான். He lived a life that is pleasing to God. தேவனுக்கு பிரியமான வாழ்வு வாழ்ந்தான். People around him were very jealous of Daniel. அவனை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் பொறாமை கொண்டார்கள். So they try every way to find fault if there is any error in his integrity. அவனுடைய வாழ்க்கையில் உத்தமம் இல்லாத குற்றம் ஏதாவது இருக்குமா என்று தேடினார்கள். But yet the Bible began to say he lived a blameless life. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் குற்றமற்றவனாய் வாழ்ந்தான். He was the grace and the mercy of God was upon him. அவன் தேவனுடைய இரக்கத்தை அவன் சூழப்பட்டவனாய் இருந்தான். Today this must be our desire. இன்றைக்கு நமக்கும் இந்த வாஞ்சை இருக்க வேண்டும். That we live a blameless life. நாம் குற்றமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். We strive to live a blameless life. நாம் குற்றமற்ற வாழ்க்கை வாழ முயற்சிக்க வேண்டும். While everything that we do for the glory of God. நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காய் செய்ய வேண்டும். Not for the praise of man. மனுஷனுடைய புகழ்ச்சிக்காய் அல்ல. If we keep that principle in our hearts. நம்முடைய இருதயத்தில் அந்த நோக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். Then as the Bible say we are blameless before the Lord. அப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி குற்றமற்றவர்களாய் இருப்போம். Today இன்றைக்கு I challenge you. நான் உங்களுக்கு சவால் இடுகிறேன். Don't let the enemy put condemnation in your heart. சத்துரு உங்களை ஆக்கினைக்குள் தீர்க்காமல் பாருங்கள். Don't let your friends criticize you. உங்களுடைய நண்பர்கள் உன்னை குறை சொல்ல வேண்டாம். We have a great God who is willing to help you. நமக்கு உதவி செய்ய பெரிய தேவன் உண்டு. Strengthen you. உங்களை பலப்படுத்துவார். Encourage you. உங்களை உற்சாகப்படுத்துவார். So that you live a blameless life before the coming of the Lord. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக குற்றமற்றதாய் வாழ்வீர்கள். Today as you are hearing and seeing this program. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டு கொண்டிருக்கும் போதே. My heart reaches out to you. என் இருதயத்தில் உங்களை நான் தொடுகிறேன். Maybe some of you have heard the preaching of the gospel of Jesus Christ. ஒருவேளை சிலர் இயேசுவின் சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள். But your mind and your heart is not open. ஆனால் உங்கள் மனம் உங்கள் இருதயம் திறக்காமல் இருக்கலாம். Today you need to ask yourself. இன்றைக்கு உங்களை நீங்களே கேளுங்கள். If you were die today. இன்றைக்கு நீ மரித்தால் Where would you go? எங்கே போவீர்கள்? Are you ready to meet the maker? உங்கள் சிருஷ்டிகரை சந்திக்க ஆயத்தமா? If you are not ready, today is the day. நீங்கள் ஆயத்தமா இல்லாவிட்டால் இன்றைக்கு அந்த நாள். The Bible said today is a day of salvation. வேதம் சொல்லுகிறது இன்றைக்கே இரட்சணைய நாள். What you need to do is open your heart and receive Jesus Christ as Lord and Savior. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இருதயத்தை திறந்து இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். Only Jesus can save you. இயேசு மாத்திரமே உன்னை இரட்சிக்க முடியும். He died on the cross. அவர் சிலுவையில் மரித்தார். Took your sin. உன் பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். Upon himself. அவர் மேல். And give you eternal life. நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். The Bible began to say to us. வேதம் சொல்லுகிறது. In John chapter 3 verse 13. யோவான் 3:13லே. For God so loved the world. தேவன் இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார். Whoever believe in him. அவரை விசுவாசிக்கிறவர்கள். Will have everlasting life. நித்திய ஜீவனை பெறுவார்கள். When you believe Jesus Christ. நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும்போது. Confess with your mouth. வாயினால் அறிக்கை செய்யும்போது. You will have eternal life. நித்திய ஜீவனை பெறுவீர்கள். The Bible also say to us. வேதம் நமக்கு இன்னும் சொல்லுகிறது. When we open our hearts to him. நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்தால். Our names are written in the book of life. நம்முடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். Is your name written in the book of life? உங்கள் பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கா? The Bible says in John chapter 3 verse 16. யோவான் 3:16இல் வேதம் சொல்லுகிறது. For God so loved the world that he gave his only begotten son that whoever believes in him shall not perish but have everlasting life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். That is God's greater gift to you. தேவனுடைய மிகப்பெரிய பரிசு உங்களுக்கு உண்டு. If not open your heart to Jesus today is the day. உங்கள் இருதயத்தை திறக்காமல் இருந்தால் இன்றைக்கு திறந்து கொடுங்கள். The Bible says salvation is now. வேதம் சொல்லுகிறது இப்பொழுதே இரட்சிப்பு. Many people began to
procrastinate. அநேகர் காலம் தாழ்த்துகிறார்கள். But we do not know what tomorrow will bring. ஆனால் நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. We live day by day. நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம். Today is your day. இன்றைக்கு உங்களுடைய நாள். Now is the hour. இப்பொழுது சரியான நேரம். You have never opened your heart to Jesus. இதுவரைக்கும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்தால். Open right now. இப்பொழுது திறந்து கொடுங்கள். Follow me in this prayer. இந்த ஜெபத்தை என்னோடு செய்யுங்கள். Father, I come to you in Jesus' name. பிதாவே இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன். I thank you for sending your son. உம்முடைய குமாரனை அனுப்பினதற்காய் உமக்கு நன்றி. For dying on the cross for me. சிலுவையில் எனக்காய் மரித்ததற்காய் நன்றி. I receive Jesus. இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். As Lord and Savior. ஆண்டவராய் இரட்சகராய். Thank you for being my Savior. என் இரட்சகராய் மாறினதற்காய் நன்றி. As I surrender my life to you. என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். I thank you right now. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். In Jesus name I pray. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. As you have opened your heart to Jesus. உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு கொடுத்ததினால். It is time to walk with him. அவரோடு நடக்கிற நேரம் இது. Walk in his ways. அவருடைய வழிகளில் நடவுங்கள். All that he has for you. அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். So when he comes. அவர் வரும்போது. You will be with him. நீங்கள் அவரோடு இருப்பீர்கள். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.